ஜெனட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. லாக்டவுன் சமயத்தில் நம்ம குட்டிஸ் யாருக்காச்சும் பர்த்டே வந்தால் அதை நம்ம பேக்கரியில் போயிட்டு கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி வந்து கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு. நான் வந்து மைதா மாவு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். வெனிலா எக்ஸ்ட்ராக், ரெண்டு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, மில்க் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஒரு தேவையான அளவு ஆயில், கொக்கோ பவுடர், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, டெக்கரேட்டுக்கு வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் செரி, டியூட்டி ஃப்ரூட்டி. டெக்கரேட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சளிச்சு ஃபில்டர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சளிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டையும் சுகரையும் நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து கவலை, குட்டீஸ்க்கு வந்து பர்த்டே வருது அப்படின்ட்டு பேக்கரியில் போயிட்டு கேக் வாங்க முடியலன்னு நம்ம கவலையே பட வேணாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேக்குக்கு தேவையானலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இடையில நம்ம வந்து குக்கரில் இந்த மாதிரி வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முட்டையும் சுகரையும் வந்து நல்லா மிக்ஸ் பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக வரும். இப்போ நம்ம வந்து இதோட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கால் கப் வந்து நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பாருங்க, இப்போ வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இதோட நம்ம மிக்ஸ் பண்ண மைதா மாவு இதெல்லாம் நம்ம வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து எப்படி ஸ்மூத்தாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல், கட்டிலாம் இருக்கக்கூடாதுங்க. இதே மாதிரி ஸ்மூத்தாக ஒரே இதில் இருக்கணும். நீங்கள் கேக் செய்ய போகிற இதில் பவுலில் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கீங்க, கீ அல்லது ஆயில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம இதை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, டெக்கரேட்டுக்குன்னு வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் செரி, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் அதெல்லாம் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து கட் கேக் சாப்பிடும்போது அது கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால தான். ஓகேங்களா? நான் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். சாரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? ஒரு ஒன் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நான் உள்ளர வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 40-45 minutes இது வேகணுங்க, ஓகேங்களா? அப்புறம் டேஸ்டியான கேக் வந்து ரெடி ஆயிரும். ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்க. வாவ் பாருங்க, கேக் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல இருக்கு, நல்லா வெந்துருச்சு, எவ்வளோ ஸ்பான்ஜியா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சும்மா ஒரு டூத் பிக் வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ லைட்டாக நைஃப்னால நாலா ஃபுல் சைடும் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுருலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து கிளியராக கிடைக்கும். நீங்கள் வந்து 40 minutes டைமிங் இல்லைங்க, உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக் ஆகலை, அதாவது கேக் ரெடி ஆகலை அப்படின்னா திருப்பி ஒரு 5-10 minutes கூட வைக்கலாம், ஓகேங்களா? வாவ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து க்ரீம் தடவுறதுக்கு, டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 spoon மில்க் பவுடர், 1/2 spoon வந்து கார்ன்ஃப்ளவர், 2 spoon சுகர், அதாவது 2 அல்லது 3 போட்டுக்கோங்க. உங்கள் இனிப்பு ஏன்னா கொக்கோ பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். 2 spoon கொக்கோ பவுடர், ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வந்து க்ரீம் கண்டென்ட்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்போ நல்லா கட்டி இல்லாமல் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணனால இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் க்ரீம் கண்டென்ட்டு தரும். ஸோ அதனால் நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா க்ரீம் கண்டென்ட்டுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம க்ரீம். இப்போ வந்து இந்த இந்த கண்டென்ட்டுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா குயிக்காக அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான். வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. நம்ம வந்து வெளியில் லாக்டவுன் சமயத்தில் ஸோ நம்ம வீட்டு பொருளை வச்சே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வாவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பேக்கரியில் வாங்கின கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பேக்கரி ஐட்டம்ஸே வந்து மோஸ்ட்லி விரும்பவே மாட்டாங்க. நம்ம வீட்லேயே அம்மா தான் செஞ்சு தராங்களே, ஸோ நம்ம அதே சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 5 minutes நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம், சாக்லேட் க்ரீம் தடவிட்டு. நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதே மெத்தட் தாங்க. 2 spoon வந்து கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 spoon மில்க் பவுடர், சுகர் தேவையான அளவு, நான் 2 spoon ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 tumbler தண்ணி. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் கட்டிலாம் ஃபஸ்ட்டு கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வீட்டிலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கவரில், ஓகேங்களா? இப்போ இந்த இதுவும் ஒயிட் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் கிரேவி கண்டென்ட், க்ரீம் கண்டென்ட்டுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கோன் இதில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நான் கோன் இந்த கோன் ஷேப்பில் உள்ளதில் நான் ஒயிட் க்ரீமும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம கேக் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன் கூட எழுதிக்கலாம். பட் ஆனால் என்ன பர்த்டேவோ இல்லை வந்து ஆனிவர்சரியோ அது எதுக்காகவா இருந்தாலும் உங்கள் விஷ் தான் அதை எழுதுறதே எழுதிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு கேக் க்ரீமே ஆட் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சே வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு லாக்டவுனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேக் ஐட்டமாக இருக்கும். வாவ் பாருங்கள் டேஸ்டியான கேக், பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லாக்டவுனுக்கு நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் டெக்கரேட்க்கு வந்து செரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத
நீங்கள் இது பண்ணுங்கள் சரிங்களா. இன்னைக்கு வந்து நான் April 14 வந்து என் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டே, ஸோ அதனால் நாங்கள் வந்து லாக்டவுன்னால் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் வீவர்ஸ், வெல்கம். வா பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பேக்கரியில் வாங்குற கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பான்ஜியாக. கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.